ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வானவரிதியோட டீட்டெயில்ஸ் தான். பாருங்கள், விமானம் எப்படி பறக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி வானவரிதியில் பறக்கலாம், வாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வானவரிதி எப்படி பறக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வானத்தில் பல்லாயிரம் அடி உயரத்துக்கு மேலே எப்படி பறக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இப்படி தான் மக்கள் ஏறுதாங்க. ஃப்ளைட்டில் ஏறி போய் அவங்கவுங்க சீட்டில் போய் இடம் பிடிச்சி உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து ப்ரிப்பேர் ஆகுது, ப்ரிப்பேர் ஆகி வானத்தில் பறக்குது. பாருங்கள், அது இறக்கைகளை பயன்படுத்தி வானத்தில் பறக்குது. அப்படி பாருங்கள், விண்டோ சைட்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி. அதனுடைய ஃபேன் மூமெண்ட்டை வச்சு வானத்தில் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. வெளியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுதுல பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக லேண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதனுடைய இறக்கைகளை வெளியே எடுத்து அழகாக லேண்ட் ஆகுது பாருங்கள். ஃப்ளைட் அழகாக லேண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை இந்த மாதிரி லேண்டிங்க்கு பேர் தான் ஸ்மூத் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மூத் லேண்டிங்னு சொன்னால் ஃப்ளைட்டு வந்து உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு எந்த வைப்ரேஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணுறது, கொண்டு வந்து லேண்ட் பண்ணுறது. அதுக்கு பயன்படுறது வந்து அதனுடைய இறக்கைகள் தான். இப்போ டேக்கப் ஆகுது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக டேக்கப் ஆகுது பாருங்கள். அந்த இறக்கைகளை வந்து நகர்த்தி ஓப்பன் பண்ணி அது சூப்பராக டேக்கப் ஆகி அந்த நடு நிலைமைக்கு போய் அந்த ஃபேனுடைய சக்தியை வச்சு நடுத்தரமாக பறக்க பாருங்கள். வானத்தில் அழகாக நம்மளும் வான ஊர்தியில் போன ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்கள். இது சைடு விண்டோ வியூஸு, விண்டோவுக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம அந்த இயற்கை அழகாக ரசித்தா இப்படி தான் இருக்கும். அந்த சைடுடைய ஏரோப்ளேனோட வாழை பாருங்கள். இதுபோல் நம்மளும் நம்மளில் எத்தனையோ பேருக்கு வான ஊர்தியில் பறக்கணும்னு ஆசைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். எல்லாருக்கும் எல்லா நேரமும் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, கிடைத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம். பாருங்கள் ஃப்ளைட்டு எப்படி அந்த இறக்கையை விரிக்குது, மறுபடி அது தன் திசைக்கு திருப்பிக்கிறது பாருங்கள். அப்படி இயற்கை வானத்தில் பறக்கிறத பாருங்கள். ஒரு சாச்சி பறக்கணும்னா அதுக்கு ரெக்கை தான் பயன்படுது. அந்த ரெக்கையை வெளியே ஓப்பன் பண்ணுவாங்க, மறுபடி உள்ளே எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த ஃப்ளைட் வந்து திரும்புறது வைக்கிறது எல்லாமே அந்த ரெக்கையை வச்சு தான். ஃபேன் வந்து ஒன்லி பறக்கிறதுக்கு அந்த வேகத்தை இது பண்ணுறதுக்கு தான், மற்றபடி அந்த பறக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் அந்த முக்கியமாகவே அந்த ரெக்கை தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.